ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, முருங்கைக்கீரை இட்லி பொடி. முருங்கைக்கீரை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அண்ட் முக்கியமாக முருங்கைக்கீரில் அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பேனில் ஒரு 2 கப் முருங்கை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை எடுத்தால் ஒடினா அந்த பதம் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ 1 கப் கருவேப்பிலை, அதுவுமே ஈரப்பதம் இல்லாத வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 பல் பூண்டு, 5 காந்த மிளகாய் போட்டு அதுவுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 1 கப் உளுத்தப்பருப்பை நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு பெருங்காய உப்பு போட்டு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சொல்ல சூப்பரா இருக்கும். என்ன வேணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது வந்து உங்களுக்கு நான் போடுறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.